ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்பிட்டோம் நாங்கள் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு எங்கேயாவது போக முடியுமா. அந்த கேபிள் கார் பார்த்தோம், அது 1 மந்த் முன்னாடி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே இருந்து மேலே ஸ்னோக்கு போய் விளாட்றதுக்கு விளாட் பண்ணோம், ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்கே லோக்கல்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்ப்போம், ஸ்னோ கிட்ட போக முடியுமா, விளாட முடியுமா, ஆக்டிவிட்டிஸ் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் ரூம் நல்லா இருந்துச்சு, அண்ட் காலி பெட்ரோல் வேறு இல்லை வண்டியில் சரிக்கு. அப்படியே ஒரு 30 கிலோமீட்டர் கீழே போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு இப்போ தான் மேலே வந்தேன். இவன் நல்லா போய் தான் தூங்கி எழுந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ காய்ஸ், இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கிறாங்கல்ல கியூ, இதெல்லாம் வந்து அந்த கேபிள் கார். இது வந்து 1 மாதம் முன்னாடியே நம்ம புக் பண்ணணும் குல்மார்க்லேருந்து மேலே வந்து பண்டோலா. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கேபிள் கார் வழியாக போவாங்க ஃபுல்லாக அந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு. அது வந்து இப்போ டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இங்கே வந்தீங்கனாலே கரெக்டாக அந்த கோல்மார்க் வியூ பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து விட்டுருவாங்க. இப்போ இருந்தால் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க செக்இன் பண்ணி உங்களை சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே லோக்கல்ஸே வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஹாஸ்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் பேசுங்க. இவர் என்ன சொன்னார்னா, எனக்கு மரியாதை ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஹார்ஸ் அப்படின்னா அவர் மேலே ஒரு 10 கிலோமீட்டர் போகணுமா, ரெண்டு ஃபேஸாக இருக்குது, கேபிள் கார் வருது இல்லை, இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா மேலே போயிட்டு வருவோம். இதை விட ஹார்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் இன்னுமே பயங்கரமாக இருக்குது. 3000 சொன்னாங்க ரெண்டு பேருக்கு, அஃபோர்டபுளாக இருக்குது. நான் எப்படி இது முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். நாங்கள் 2-3 வாட்டி அவங்க கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், போயிட்டு வர 3000 ரூபா அப்படின்னு. ரெண்டு பேருக்கு போகிறதுக்கு 1500, இடத்துக்கு 1500. ரொம்ப கோல்டாக இருக்குது இந்த இடம். கேபிள் கார் போயிட்டு வருது பாருங்க, அது ட்ரிப் அடிச்சுட்டே இருக்கு. ஹாய் ஹாய், அதான் நான் போய் சொல்கிறேன் கைஸ். இங்கே எல்லாமே என்ன ஹார்ஸ் வச்சுருக்கானுங்க. இங்கே ஒரு ஏஜென்சி மாதிரி அங்கங்கே இருக்கு. சரி அப்படியே போவோம் மேல. எப்படிதான் இதெல்லாம் ஏறுதுன்னு தெரியல. குதிரை குதிரை, நீ வேற லெவலுக்கு குதிரை, ஜாலியா போறான். அடிபட்டுறதுனால Look at me, hello. Yes. Wapas aayi jawa. Boy karna hoga ride. ஸோ காய்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி மைக் ஒர்க் ஆகாமல் போயிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிசிலிங்காக இருந்துச்சா, மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ சொல்ல முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது எல்லாமே போயிடுச்சு. அதில் ரொம்ப மற்ற எந்த வீடியோ போயிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இது முக்கியமான வீடியோ வேணால் அந்த ஜூஸ் வச்சு நாங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பியூர் ரெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹிமாலயாஸ் அது வந்து எடுக்கும் போது ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நான் இப்போவே மறந்துட்டேன். அந்த மொமெண்ட்லேருந்து நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தாலும் வரல. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு காய்ஸ். கண்டிப்பாக இதை தான் நான் சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வந்து பிடிக்க போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஏன்னா அங்கேருந்து அந்த பியூர் நேச்சர் தானே. அதுக்கப்புறம் இப்போவும் நம்ம குடிச்சிட்ருக்குது நிறைய கெமிக்கல் வாட்டர்ஸு, அது பியூரஸ்ட் அந்த நேச்சர் கொடுக்குற தண்ணியை கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. தண்ணிக்கு என்னடா டேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் இருக்குது. அது அந்த ஃபீல் பண்ண அந்த இடத்துல நின்று குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்னோ ரெயின் வர்ற எங்கள் லக்கிலி அந்த ஹார்ஸ் மேன் அவரும் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப லக்கி,
கரெக்டாக நாங்கள் போயிட்டு ஒரு 1 hour இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஸ்னோ ரெயின் ஃபுல்லாகவே அந்த ஐஸ் கட்டி பயங்கரமாக வந்துச்சு கேஸ். அதெல்லாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியமெண்ட், திருப்பி அது மாதிரி கிடைக்குமான்னு கூட தெரியல. ஸோ நாளைக்கே வந்து இஃப் ஐ ஹேட் எனி சான்ஸ் டு லீவ் மை லைஃப் ஐ வுட். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு, அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், சான்ஸே இல்லை கைஸ். பயங்கரம் அங்கே மேங்கி கடை பயங்கரமாக போகுது, இப்போ தான் ஸ்னோ மழை பெஞ்சு விட்டுது, சரியாக இருக்கு லொகேஷன். Want to close one? Mm-hmm.